ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜேகே சேனல் பக்கத்துலேருந்து ஜோன்ஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒருத்தர் நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போகிறேன். ஸோ இத்தனால் நீங்கள் என்னோட பேசியே தான் பார்த்துருப்பீங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா யாருன்னு நீங்கள் என்னால் யோசிச்சிருப்பீங்க. ஸோ வேறு யாரும் கிடையாது, என்னோட வைஃப் கண்மணி. கண்மணி, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுகளை பார்த்து நான் ரொம்ப வந்து அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா பிறந்ததுலேருந்து அவங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, வளர்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் கல்யாணம்னு சொல்கிறாங்க, இன்னொரு வீட்டையும் போய் அவங்க வந்து இருக்கணும், அந்த என்வைரன்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகணும், அங்கே இருக்கிறவங்களோட தேவைகளை என்ன பூர்த்தி செய்யணும், அங்கே இருக்கிறவங்களை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி கவனிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல ரோல்ஸ், பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் பார்த்திங்கன்னா மருமகள். ஸோ எங்கள் வீட்டு மருமகள் வந்து பார்த்திங்கன்னா கண்மணி. ஸோ கண்மணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பொண்ணு பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா எப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி. ஸோ அந்தன்னைக்கு வந்து எனக்கு பிஜி அந்தன்னைக்கு எனக்கு ப்ராஜெக்ட் முடியுது. அந்தன்னைக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் இருந்துச்சு. என்னடா, நான் இப்போ தான் நான் யூஜி முடிச்சு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் திடீர்னு வந்து எம்இ பார்ட் டைம் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது, ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைம் முடிக்க டைப் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. என்னடா அது திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படியே, சரி பரவாயில்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஓ, ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கே வந்து ஈவினிங் எனக்கு கால் பண்ணுறாங்க. எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இதுக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தாங்க. இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகும், ரொம்ப அழகான பொண்ணு, எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பேசினாங்க. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க என்னைய. ஸோ என் பொண்ணு வேறு வந்துட்டு நானும் வீடியில் வருவேன் அப்படின்னு ஒத்தக்கல நிற்கிது. பிரின்ஸ் இதை வச்சுன்னா இப்படி எப்படி தெரியும்? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டில் எதுவுமே தோணலை. டக்குன்னு வந்து இப்போ தான் நம்ம கோர்ஸ் முடிச்சிருக்கிறோம், இன்னொரு 2 இயர்ஸ் போட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். டக்குனு அவங்க சொன்னோடனே சரி, அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா 12th படிக்கும்போது ஒன்று, டிகிரி படிக்கும்போது ஒன்று, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோ. அது ரெண்டு ஒரு வருஷம் எடுத்தாங்களா 6 மாதம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ 3 ஃபோட்டோவும் கொடுத்து எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்னடா அது, ஒவ்வொரு ஃபோட்டோவில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, பொண்ணு எப்படி தான் இருக்கும் எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நாங்கள் போய் பார்க்கும்போது பொண்ணை பிடிச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கு நடுவில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்குள்ளே சன்லைட் வேறு ரொம்ப கம்மியாயிருச்சு, குழந்தைகளோட டிஸ்டர்பன்ஸ் வேறு அதிகமாகிடுச்சு. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் வந்து தரமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களோட வீடியோ சொல்லிக்கிறது ஜோன்ஸ். பாய். வியூவர்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பராக பண்ணிட்டேன். அவங்க வந்து கேமராமேன் வர்றதுக்கே ரொம்ப வந்து கூச்சப்படுறாங்க. எல்லாத்துக்கும் அது இருக்கிறது தான். எனக்கே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 35 தலைக்கு மேலே அந்த வீடியோ டெலிட் பண்ணி மறுபடியும் எடுத்துருந்துருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பை பை, டேக் கேர். நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆமா, நான் வெரிய டாஸ்டா இருக்கு. பரவாயில்ல, பேசு ஏதாவது பேசு.